மலர் மாலை வாணிக்க மலைய சொல்லி இருக்கா பாருங்க. லட்டு சாப்பிட்டாரா? ஓப்படி சாப்பிட்டாரா? அல்வா சாப்பிட்டாரா? பூந்தி சாப்பிட்டாரா? இதை எடுத்தா வாய்க்கு ருசியே இல்லை, சப்பட்டின்னு இருக்கு. அப்ப எட்டாவது புல கோடியா கட்டமான பிட்டு தும்பா எதிராளிக்கு தெரியா ஆயிரம் ஜாம திண்டு ஏ அடுத்தவருக்கு தெரியா அவ அடுப்பு ஜாம திண்டு மாந்திரவாதி மனைவிதான் எட்டாவது மாத்திரையிலே இருந்தாலும் இருக்க மாட்டான் அவளுக்கு பாவு ஆட்டா தூக்கம் இல்லை. கையாவும் போதையே குறையன் தேவி புலக்கியா வார போல சுழண்டேடு பத்தாவது மாதையே ஏ பரிபூர்ண கர்ப்பமா கர்ப்பமாகி இருக்கும் போல் அண்ணங்காலி பெரும்புலையே ஆரமனைக்கு வாராரே ஏ புலக்கொடி காக்காச்சி மலைவேலை கண்ணாடி பொஞ்சோலையில் நான் பருத்தி தோட்டம் போட்டிருக்கேன். பருத்திக்கு களைவெட்ட ஆள் இல்லை, ஆயால போய் களை போய் விட்டு அப்படின்னா அப்பதான் புலையந்தை புலச்சி சொன்னா மன்னா நான் நிறமாத்த சூழி எப்படியா போய் களைவட்ட முடியும் அப்படின்னா புலையந்தை புலச்சி இவட்ட ஒழுங்கா சொன்னா இவ போமாட்டா. இந்த மாற மையெடுத்தான் மழை கொரு போட்டு வைத்தான் மாற நம்மை வட்ட போதே மாந்திரவாதி மனைவிதானே மாட்டேன் என்று சொன்ன வேளோ என்று சம்மதித்தான் பய எடுத்தாரே களவத்திய கையில் எடுத்து மலை விலைக்கு வாராளே அந்த காக்காச்சி மலவிலே கண்ணாடி பொஞ்சோலையே ஏ மாமரத்தின் நலதாயிலே உலகம் தேடி உல கொடியா வரப்பாய விரித்தாளே படுத்து இருக்காளே அந்த புலையந்தேவி உலகிறான் பிரசோதன வியாதனையும் வருவதையோ காக்காச்சி மலவள கண்ணாடி பொஞ்சோலையில மாந்திரவாதி மலையை மாமரத்து நல்ல வந்து ஓலப்பாயிரத்தால் படுத்திருக்காள் புலச்சி அவளுக்கு பிரஜோன வேதனை வந்துட்டு பிரஜோன வேதனை வந்தா கேட்கணுமா வயத்தை வலிக்குதுங்க வானால போகுதுங்க இடுப்பு அறியுதுங்க இறக்குல திருவுதுங்க ஒத்த ஆளு கிடையாது மலவளைக்கல் கடந்து உருண்டுகிட்டு வாரா மாந்திரவாதி காதி புலைய நினைக்க நம்ம மனைவி நிறமாத்த சூழோடு மலவளைக்கு போனால எப்படி இருக்காலோ தெரியல களை வெட்டுவாளா படுத்திருக்காலோ தெரியலையே இன்னும் மாந்திரவாதி மலவளைக்கு வாரா பிறகு வேலையில புலையன் தேவி புலச்சி ஆளாட்டு பட்டுக்கிட்டு வாரா இத கண்டான் காளி புலையன். ஆஹா நம்ம மனைவிக்கு மலவளைக்குள்ள பேரகாலம் பார்க்க ஆள் இல்லையே பிறசோன வேதனை வந்துட்ட. இந்த ஒரு காலத்துல குத்துப்புற இசைக்கிய மழை பிடிச்சி பச்சை கலரத்தில் பிடிச்சி அரைச்சி வச்சிருக்கான் காளி புலைய. அந்த ஞாபகம் அவனுக்கு வந்துட்டு அந்த குத்துப்புறையா முன்ன வந்தான். ஏ குத்துப்புறையா என் மனைவிக்கு நீ பேர்காலம் பார்க்கணும் பேர்காலம் பார்த்தேன்னு சொன்னா உனக்கு நீட விட கொடுத்து அனுக்குறேன் அப்படின்னா இந்த குத்துப்புற அம்மா இருக்காவாரு ஒப்பிடருக்கு அறுவாள் எடுத்து புலையந்தை புரட்சிக்கிட்ட வாரா. இந்த மருத்துவத்தை போல வரும்போது புலையந்தை புரட்சிக்கு பிறகோர வேலை தாங்க முடியல. ஏ அடி அடி ஏ மருத்துவமே
படவேனோ மாரசுத்தி பரந்தருக்கு மலையாள
பிறந்திருக்கு. ஆனா மாலசுத்தி பிறந்திருக்கு பிள்ளை, மலையாள தேசத்துக்கு ஆகாது. கொடி சுத்தி பிறந்திருக்கு. இந்த பிள்ளை உன் கோத்திரத்தை கருவறுக்காம போவது அப்படின்னா இந்த குத்துப்பிறகு கேம்மா. அப்போ மந்திரவாதி சொன்னான், ஏ மருத்துவமே, ஆகாத பிள்ளைனா அடுத்தாட்ட கொடுக்க முடியுமா? ஏண்டாத பிள்ளைனா மூக்கில் புண்ணுனா மூக்க பிடிச்சி கொல்ல முடியுமா? மண்டையில் சிறந்திருந்தா பிள்ளைய மண்டை அடித்து கொல்ல முடியுமா? ஏ காலி பிள்ளையா, அப்படியே இந்த குழந்தை கொண்டு வளர்த்தியானாலும் இவன் என்னைக்கு பூத்துறந்து புஷ்பதி ஆகுதாலும் அன்னையிலிருந்து மலையாள சீவ பஞ்சநாடா ஆகிடும் போ அப்படின்னா. அதை என்கிட்ட மந்திரத்துக்கு நான் பார்த்துக்கொள்வேன். உடனே காக்காச்சி மலையில வைத்து கண்ணாடி பொன் ஜோலையில வைத்து மகளுக்கு வேணாம கொடுத்தான். என்ன பேர் கொடுத்தான்? மாவோடு ஒடி ஒடுப்பதுனால மாவு என்றும் அந்த குத்துப்பறை சிக்கமா இருக்காள். அந்த அம்மாவுடைய பேரை சேர்த்து அவள் மாவு தைக்கி என்று சொல்லி சொல்லி இசைக்கிய அம்மா பேரை சேர்த்து பேரை சேர்த்து மாவு தைக்கி என்று சொல்லி என்று சொல்லி மாவு தைக்கி என்று சொல்லி மகளுக்கு பேர் கொடுத்தான். பேரோடு மகளை தானே அரவணைக்கு கொண்டு வந்தே அரும மகம் ஆட்டே வளர்த்தான். எல்லா நெய்யூரு ஜாத்தி நல்ல வளர்த்தான். திரேகம் எல்லா நெய்யூரு அந்த பழைய மகம் ஆவுதை தரையாதையில விட்டமா தண்டக்கால் நோகமா ஏ புதியில விட்டமா பல பொறுப்பாத நோகமன்றே வளர்த்து வருங்காலத்தில் வளரும் சந்திரன் மாவுதை வளர்ந்து வருங்காலத்தில் அதுக்கு ஒரு வயதான் இருவாய் ஒற்றம் ஒன்று வயதான் அரும மகளாய மாவுசைக்கு அறிவிட்ட அரணாடும் அன்றாடும் மேல்முருவம் மகளைக்கு போட்டான் மந்திரவாதி. காளி புறைய மகள் 4 வயதிலேயே நடந்து ஓடி விளையாடி கொண்டிருக்கா. வயது 5 அப்பதான் அண்ணங்காளி பிள்ளைய நினைக்கா. மகளை அறிவு பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் என்ற அரமண வாத்தியார வரவழைத்து மகளை கொண்டு அறிவு பள்ளியில படிக்க வைத்தா. மாந்திரவாதி பெற்ற மகளாகிய மாவுசைக்கு 5 வயதிலே அறிகுறி கொண்ட வேந்தன் அன்னை பிதா என்று வழிகளெல்லாம் படித்து வருகிறார். அந்த புலைய மகள் மாவுசை மாந்திரவாதி பெற்றவா மங்கையான மாவுசை வயதாயே அறிவருக்கும் படித்துவார். ஆறாவது ஏ அறிஞ்சுவடே ஏய புலைய மகமாவுதை சாமி போல் பெற்றமாக மங்கையான மாவுதை ஆறாவது வயதாயி அறிஞ்சுவடி படித்துவார். ஏழாவது வயதாளி எடுத்த வர எட்டாவது வயதாளிகளே எட்டாவது எஞ்சு வடிதாமல் புலைய மகம்
சிறந்த நயல ஆலையில செயலே அரங்கடியால் வயரள சித்துடுக்கு கடந்ததை போடுக்கு அவன் சேல கட்டு இளையள கொம்பட்டல வங்கே தலையலை வங்கே தலையலை வாடாமல்லி போன கிராப்பலை கொங்கே முகப்பட்டு காரே அவதான் மந்திரவாதி நினைத்தான் மகளிருக்கக்கூடிய அழகை கண்டான் நாம மகளாய மௌசைக்கு இவ்வித அளவோடு யாரும் ஓத்தலையும் ஒளிப்பாளையில் மகளுடைய அழகுக்கு பங்கு வந்து சேரும் என்று அந்த மகாளி பெரும்புலையன் மகளாய மௌசைக்கு காண்டி ஏழு அறைய கட்டினான் ஏழரைக்கும் கிளர்லே கொண்டு போய் மகளை அமர வைத்தார் மகளுக்கு வேணல் அடிக்கும் என்று வெற்றி வீரால் ஜன்னல் இட்டார் காணல் அடிக்கும் என்று கண்ணாடியால் ஜன்னல் இட்டான் காளிப்புலையன் ஏழு தோழி பண்ண ஏக காவல் வைத்தான் மந்திரவாதி ஆனால் மகளாயும் மௌசைக்கு ஏழரைக்கும் கிளறையில மௌசைக்கு புலமகள் உட்கார்ந்திருக்கிறார் அப்பதான் தகப்பன் காளி புலையிடத்துல மாவுளைக்கு புலமகள் கேட்க ஒரு சில வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேளையில் நீர்வளம் நலவளம் பொருந்திய நாடு சீமாங்கள் அந்த அங்கத்துக்கு எங்க போட்டோம் மாந்திரவாதி சொன்ன போது மாவுளைக்கு சொல்லுதாளே எங்கேயாவது கிடாரோ மாறி திறவியாயிருக்குமானா களவாடி கொண்டு வந்தே பட்டிட பயந்தகப்பா மாவுசைக்கு சொன்ன போதே அப்ப மந்திரவாதி என்னதானே ஒரே மகள் ஆயால மகளுக்கு தங்கரக போட்டு அலங்காரம் பார்க்க வேண்டும் தங்கரக இருக்கிடத்தை தேட வேண்டும் என்று சொல்லி மாந்திரவாதி காளி பெரும்புலையன் மகளுக்கு தங்கரக இருக்கிடத்தை தேடக்கூடிய வேளையில் நமது அம்பாசமுத்திரன் தமிழில் வளர்ந்துடக்கூடிய துர்க்கைமன் கோயில் திருவிழை வளர்ந்துடக்கூடிய யாதையே மாந்திரவாதி பெரும்புல மையடு தஞ்சம் அச்சரத்தவரின் சக்கரத்தே மை ஓட்டு பாக்கானே மை ஓட்டு மந்திரவாதி பெரும்புலையே வெத்திரையில் மைதட மை ஓட்டம் பார்க்கும்போது வெத்திரையில் போட்டமை ஓடோரை வருவதை எங்கே வருவதான் பொட்ட அரகரையாதே பகவதியாவாதலே தெற்கு மேட்டு கலங்கலே சுழலையுட காவலே உரைங்கர மாயாண்டி மாயாண்டி காவலே மாயாண்டி எல்லாரும் திரவியம் இருக்க கண்டா தெற்குமேட்டு கலங்கல இரவாச்சி மூட்டுல
ஏழுகளாரும் தெரிவிக்க கண்ணாங்க அழிப்புறையார். ஆனால் தெரியும் பக்கத்தில் ஒரு தெய்வமெல்லாம் துடி கொண்டு இருக்கு என்று அது எங்கே போகிற ஒரு தெய்வம். இல்லை மறுபடியும் வை ஓட்டு பார்த்தா மந்திரவாதி, அது மையானம் போகும் தெய்வம், இடுகாடு இடுகாடு போகும் தெய்வம் என்று அறிந்த காளி புலையன் கொட்டாரக்கரையில் ஊருக்கு மேற்க மாயானக்கரை உண்டு பண்ணி மாண்ட வனத்தை உணவை வைத்தான் காளி புலையன். ஊருக்கு மேற்க பிடமிருந்து வேகது எங்கள் அப்பறம் வாழாண்டி உரணிக்கல் உடலைக்கு பகவதி அம்மாவாசல பன்னெண்டு வருடமாக பச்சரி சாப்பாடு. எங்கள் ஐயாவுக்கு வயிற்றுக்கு பசிக்கு பத்தால அம்மாவுக்கு தெரியாமல் மையானம் போகணும் என்று சொல்லி திரவியத்தில் இந்த வாழாண்டி உடலை ஒற்றே பாய்ச்சல் மையானம் பயந்தார். ஆனால் சண்டால காளி புலையருக்கானே அந்த தெய்வம் போயிட்டு ஆனால் பகவதி ஓதி வெட்டு வெட்டு ஒழித்து கொண்டிருக்கானே சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவாள் என்று அந்த காளி பெரும்புலையன் மாரண மையெடுத்தா மழைச்சிமிழ கையில் எடுத்தா ஏழு பொதிமாட்ட பற்றினா 21 இடங்களுக்கு பகவதி அம்மாவாசலுக்கு வரக்கூடிய வேளையில் நேர்வளம் நிலவளம் முறிஞ்சாடு அவதோடைய முழிட்டவனில் பெரும்புலை பகவதி அவாசலுக்கு மாந்திரவாதி வாரவோ புலையனே கண்டிட்டான் அந்த அம்பியை அழ்வகவே மாந்திரவாதியை கண்டபோ பகவே சொல்லுதா என வாடக அழி பெரும்புலையா பழன் சுடலை எல்லா வேலையே மாயாண்டி இல்லானே மாயாண்டி இல்லானேரோ ஏ மந்திரவாதி எங்கு வந்து பெரும்போல அம்மா என்னும் பார்க்கல தாய் என்ன நினைக்கல மாறன மையடு அம்மன் பகவதிக்கு பொட்டுவை மாறன மைப்பட்ட போ தாயான பகவதி வாய கூட திறக்கல வாங்கிட்டாளே தங்கிட்டாளே மாதவான பகவதியா அம்மன் ஜண்டாளம் பெரும்போல இருபத்தோரை விலங்கேடு அம்மன் பகவதிக்கு பூட்டிட்டான் கால் விலகு கை வீல பார்த்தவர் மாறுவில இருபத்தோரு விலங்கு பூட்டி விலங்கு பூட்டி எடுக்க போறோம் பாவி தரவி பெரும்போலை கேட்டு ஜல கையும் ஜலவியம் பக்கம் ஆறாரே சுடலை இல்ல வேலை மாயாண்டி காவலே இறந்தது ஒரு திரவியத்தை ஏழு ஆறம் திரவியத்தை ஏழு பொதி மாட்டில் தூக்கி வைத்து மலையாளத்தை நோக்கி எல்லோ வாய் மாந்திரவாதி போறானே வாயாண்டி இல்லானேரு ஏழு திரவியத்தையும் கொள்ளையிட்டு போறான் சண்டாள காளி பெரும்புலையன்
தலவாடி போன வேளையில் மயானம் போன மாயாண்டி வருகிறார். அப்படி வரக்கூடிய வேளையில் நமது கங்கை கொண்டான் மாணிக்கம் தமிழில் வந்துரு உடையாமலை உரணிக்கிறது உடனே வாசல்ல வந்து பள்ளி போனவர்களை திருச்சியம் சுடலே கரவியத்த வந்து பார்க்கார் கரவியத்த காணலே ஏ காஞ்சியத்த பார்க்கும்போ காஞ்சியத்த காணலே இல்லாத வேலையே யாரோ வந்து களவாடி சென்றிருக்கார்கள். களவாண்ட கல்வன் யாரோ தெரியலையே. அம்மா போய் பார்க்க வேணும், அம்மாடத்தில் கேட்க வேணும் என்று சொல்லி எங்கள் அப்பன் மாயாண்டி உரணிக்கிற உடலை பகவதி வாசல்ல வந்து ஏ அம்மா அம்மா என்று அழைத்தா பகவதி வாயத்திறக்கல மறு வார்த்தை பேசல. மாந்திரத்தின் சக்தியால பகவதி மயங்கிதான் இருக்கா. இதை அறிந்தார் மாயாண்டி, அறிந்த சுழலை ஆண்டவன் அப்பன் சுடுகாட்டு சாம்பலையோ சுடுகாட்டு சாம்பலையோ சுண்டுவாரணத்தீலே கேட்காரே அம்மா அம்மா பகவதியே சேவையை செய்ததா கரவியத்தன் அநியாயம் செய்ததாரே இந்த அநியாயம் என் கரஞ்சியத்தை எடுத்தாரே சொல்லு அம்மா என்று சொல்லி ஊரணிக்கிற மாயாண்டி சுழலை கேட்கக்கூடிய வேளையில் நபந்தி கேட்ட போதே என் மகனை சுடலை ஐயோ கட்டி மக மாயாண்டி களவாண்ட கள்ளந்தானே அவன் ஒன்றிலேயும் பெரிய வந்தான். ஏ அம்மா இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன், எனக்கு பெரிய ஒருத்தர் இருக்கானா? உலகத்திலே நான் தான் பெரியவன், எனக்கு பெரிய ஒருத்தர் இருக்கான் அந்த உலகத்துல அது யாருன்னு சொல்லு என்றார் மாயாண்டி. மகரே மாயாண்டி அது யார் தெரியுமா? அந்த மலையாள சீமையே நந்தமுழல் ஊராதே நாலு சாதி தருவாரே காலி பெரும் முறைய ஆண்டுவார் அம்மாந்திரத்தில் கட்டிக்கா மதனங்காளி பெரும்பூர இந்த பாவி அம்மியில மறந்தாரே அம்மைய ஆதாயத்தில் வரகட்டு காளி பெரும்பூரையே அம்மி தட்டி நகலே ஐநூத்தி எட்டு காலவாய் சுழவு தட்டி பறக்கவே அவன் தொண்ணூத்தி எட்டு காலவாய் அப்பேற்பட்ட சண்டாள இல்லாத வேலையே செய்து போட்டு திறவியத்தை எடுத்து போறான்.
பகரிய சொன்ன போதே ஒரே கர சுடலைக்கு தான் வந்துட்டே கோவாது வந்துட்டே புன்னதமாக ஆண்டி சுடலைக்கு தான் குடும்பத்தையோ கரு கருவழே கண்ணிய வீரழே அவன் உருவ உருவழே குறையமாக உத்தமையில் சீரழிப்பே மலையாளம் போவதற்கு விடை கொடுத்து அனுப்பு அம்மா மாந்திரவாதி மந்திரமா ஒரு மகாண்டி சுடலை தந்திரமா ஒரேனுடைய அமுதத்தை மண்ணோடன் மண்ணாக்கி வாரேன் இந்த மாயாண்டி கேட்கக்கூடிய வேளையில் ஆண்டி சுடலை ஆண்டவன் மலையாளம் போவதற்கு விடை கொடுத்து அனுப்பு அம்மா என்று ஊரடிக்கிறமாக ஆண்டி சுடலை கேட்க அவதான் பகவதியம்மாள் சொல்றா சொல்ற ஏ மகரேமாய் ஆண்டி என்ன ஏழு கிடாறு தேவை போனாலும் போட்டோம் சில மகரேறி போக வேண்டாம் களஞ்சியமே போனாலும் போட்டோம் கட்டி மகரே நீ போகவே வேண்டாம் தாய்க்கு விலங்கு போட்டானே தலை மகனை கண்டா விடுவானா அம்மாவுக்கே விலங்கு போட்டானே அருமை மகனை கண்டா விடுவானா கண்டாத காலி புலையே பிடித்தலை பாஞ்சிமுளுக்குள்ள ஆயால் போக வேண்டாம் மகனை மலையாளம் என்றால் பகவதி அம்மா ஏ அம்மா அவன் மந்திரமும் நான் தான் மகிழ்ச்சிமளும் தந்திரமா எல்லாமே நான் தான் அம்மா என்ன மிஞ்சு ஒருத்தன் இருக்கானா ஆயாளம் மலையாளம் போவதற்கு விடை கொடுத்து அனுப்பு என்று மாயாண்டி கேட்கும் போது பகவதி அம்மா சொல்லுதா என் மகளே மாயாண்டி மலையாள என்று சொல்ல மறந்துடும் மகனே குளநாடு என்ற போது என் கும்பியே எரியுது ஏன் தெரியுமா மலையாளம் போக வேண்டாம் ஏழு மாயாண்டி மாறி வரைய மாட்டாய் போ மாறி வரைய மாட்டாய் போ பாம்படுத்து மேல ஓடு அது பழி கொண்ட மலையாளந்தான் உரம்படுத்து மேல ஓடு மாயாண்டி யாரி வந்து வந்து இருக்கான் மாயாண்டி
நாடு போனவரே அடே மாயாண்டியே அம்மா திரும்பி வர பார்த்திருக்கேன் ஐயா மாயாண்டே நெக்க மலையாளம் போனவரே ஐயன் மாயனே மாயாண்டே நாம் மாறி வர பார்க்கலே மாயாண்டி மனதில நினைக்காத அம்மாவோட இடமாதிரே ஒழுங்கா வரம் கேட்டமா அம்மா அதான் கொடுக்க மாட்டா இந்த உரணிக்கார சுடல காலம் வண்டி போடுதாரே எக்க மலையாளத்தை பார்க்காரே பலது மீது முறுக்குதா எனது மீகையவன் திறக்குதாரே ஆங்கார கோபம் கொண்டு அம்மா இடம் கேட்டாரே அம்மா அம்மா பகவே எனக்கு வாழ்த்து வரங்குடு என் வல்லையத்தை கைவிட வந்து விடை கொடு எனக்கு போக வரம் தாங்குடமோ போக வரம் கொடுக்காவிட்டா பொன்னம் தடியால் அடித்தடி நீ வாழ்த்து வரம் கொடுக்காவிட்டா பொன்ன வல்ல எத்தல் குத்திடு மாயாண்டி சுடலத்தையோ கோபத்தோடு கேட்ட போது பார்த்தாடி தகவலியா நாம மகன் மாயாண்டி கோபக்கார சுடலாயி நம்மளை குத்துனாலும் அவன் வீரம் பெற்ற மாயாண்டி அடித்தால் அடித்தடி என்று அம்மை பகவதி வரம் கொடுத்த வல்லையத்தை கொத்தி விடை கொடுத்தாள் போக வரத்தை தான் கொடுத்து பகவதி அம்மாள் சொல்கிறா என் மகளே மாயாண்டி மாந்திரவாதி மந்திரமோ உன்னுடைய தந்திரமோ புலையனுடைய மந்திரமோ என் மகன் மாயாண்டி சுழலையுடைய தந்திரமோ என்ன எட்டு நாளைக்குள் புலையனுடைய அமுதத்தை மண்ணோடு மண்ணாக்கிவா மகளே என்று பகவதி அம்மா சொன்னபோது மாயாண்டி ஊரணிக்கிற சுழலையாண்டவன் ஏ அம்மா என் வாதல வந்து சேட்டை பண்ணவன விடுவனா அவன் கருவை கருவழிப்பேன் கண்ணி அரசியல் அளிப்பேன் அம்மா உருவழிப்பேன் புலைய மகள் உத்தமி சீரழித்து இந்த எட்டு நாளைக்குள்ள மாந்திரவாதி உமுகத்தை மண்ணோட மண்ணாக்கி மறுபடியும் வாதலுக்கு வாரேன் என்று சொல்லி மாயாண்டி சுழகையாண்டவன் அம்மா இடத்தில் சொல்லிவிட்டு வரக்கூடிய வேளையில் நமது உடையாமலிட்டவர்களே வாழ்ந்துடக்கூடிய